கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமைண்டாங்க. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது, தேவன் நம்ம குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்கிற நேரத்தில் விசுவாசமாய் வாழ்வது, விசுவாசம் ரொம்ப முக்கியமாய் காணப்படுது. இந்த விசுவாசத்தை கொண்டு தான் அந்த நாட்களில் அநேக வேதத்துள்ள மனிதர்கள் ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகத்தில் 11:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமாய் காணப்படுது. அப்போ விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்போ விசுவாசம் உடையவர்கள் விசுவாசித்தை என்ன கட்சிது, நீ விசுவாசித்தானே, நீ இப்படி வாழ்ந்துறிய, விசுவாசித்தானே உன்னோட குடும்பம், ஆனால் நான் இன்னைக்கு விசுவாசி என்று சொல்லுகிறோம், ஆனால் விசுவாசத்தில் வாழ்வதில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை ஃபெயிலியரான ஒரு வாழ்க்கை, தோல்விக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் கடன், கண்ணீர், பாடுகள் நிறைந்தவர்களாய் வாழ்கிறோம். ஏன்னா விசுவாசம் உள்ளவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மாற்ற முடியும், நிறைய காரியங்களை மாத்தி காட்டலாம். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படாத உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். அப்ப விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார், இப்ப என்கிட்ட இல்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் என்னை நடத்துவார். அப்ப விசுவாசம் உள்ள நம்முடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா 2 நீங்க வாசிக்கும் போது கவனிச்சுங்க, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கவனிங்க, அதனால, எதனால, விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார். அப்ப நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் நடக்கும் போது நீங்கள் கூட நற்சாட்சி உள்ளவராய் மாற முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த நற்சாட்சி நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் கூட பாருங்க, என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி, அவ்வளவு பெரிய சாட்சியை சொல்வதற்கு நேரம். நான் ஒன்றுமில்லாமல் போகும்போது ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். அங்க போயிட்டு ஆலயத்தை தொடங்கி ஆலயத்தினுடைய காரியங்களை போகும்போது என்னுடைய ஆலயத்துல ஆத்துமாக்கணும்ல ஒண்ணு இல்லை. நிறைஞ்சது பாத்தீங்கன்னா நானே என் மனைவி இல்லை, மூணே பேரு கடந்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கிடக்குது. 6 கடந்தும் ஆத்து மக்கள் இல்லை. பார்க்குறவங்களும் ஒரு ஏளனமாய் பார்க்குறாங்க. பார்க்குற பாஸ்டர்லாம் என்ன இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் திரும்ப என்ன பண்ண, இது நம்ம நடத்துறது சரியா சரியில்லையான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு உணர்வடைந்து இல்லை, கர்த்தர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆத்து மக்களை கொடுப்பார், வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் ஆயிருக்கு. ஆனால் நான் வெயிட் பண்ணும்போது அன்றைக்கி ஆத்து மக்களே இல்லை. நான் வெயிட் பண்ணும்போது ஒருத்தரும் சபைக்கு வரல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பப்படுவருடைய உறுதி காணப்படாத ஒரு நிச்சயம், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். பின்வரும் நாட்களில் ஒரு 3 அப்படியே தான் போகுது. கவனிங்க, 6 பின்பாக ஒரு 3 9 கழித்து ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார். சபையில் ஆத்துமாக்கள் வருகிறார்கள். அந்த ஆத்துமாக்களோடு நேரத்தை செலவழிக்கிறேன். பின்வரும் நாட்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 ஆத்துமாக்களுக்கு மேலே ஆண்டவர் சபைக்கு கொடுத்தார். அன்னைக்கு பாருங்க, ஒன்றுமே இல்லை, என்னால் நிற்க முடியாத ஒரு, ஆனால் அந்த விசுவாசம் எனக்கு உறுதியாய் காணப்படுச்சு. இந்த விசுவாசம் தான் அங்கே நிற்க முடிஞ்சுது. இந்த விசுவாசம் தான் அந்த காரியங்கள் செய்யும். இந்த விசுவாசம் தான் எனக்குள்ள வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்வதுக்கு காரணமாச்சு. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய சாட்சி நான் சொல்ல தேவையில்ல, அந்த பகுதி மக்கள் சொல்லுவார்கள். ஒரு நாள் இவர் தொடங்கி வைக்கும் போது யாருமே இல்லை, ஆனால் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களே, யார் சொல்லுது, இந்த பகுதி மக்கள் எல்லாம் பேசுவார்கள், அங்க இருக்க மக்கள்லாம். ஏன்னா இதுதான் சாட்சி. முன்னோர்கள் இந்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்சாட்சி இருக்குதா? இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் ஒரு விசுவாசி என்று சபையில் உட்கார்ந்துருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு விசுவாசம் உள்ளனாய் மாற வேண்டும். உன்னை இந்த பூமியில் இருக்க மக்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை விசுவாசிகளாய் தெரிந்து கொண்டார். இவர்களெல்லாம் செய்ய முடியாத காரியத்தை இந்த மகன் செய்வான், இந்த மகள் செய்வான்னு சொல்லிட்டு உங்களை அவர் எப்படி தெரிந்து கொண்டாரா, விசுவாசிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கூடியவர்கள், தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிக்கூடியவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. விசுவாசியாமல் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் குறைவை சந்திப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காமல் போனதுனால அவர்கள் நிறைய நேரத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். தேவன் அற்புதங்களை செய்து கூட, தேவன் அநேக காரியங்களை செய்து கூட அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த நேரத்தில் தேவனை விசுவாசிக்க முடியாத ஜனங்கள் வந்து பயத்தோடும் கலக்கத்தோடும் முறுமுறுப்போடும் வாழ்ந்தார்கள்.
ஒரு நாள் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவராய் மாறினார். யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14 கவனிங்க 31 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தார்கள். எப்பொழுது விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எகிப்தியர் மத்தியில ஆண்டவர் மகத்தான கிரிகளை செய்தார். எகிப்தியர் மத்தியில மகத்தான கிரிகளை செய்து எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்த எகிப்தரை ஆண்டவர் அன்றைக்கு அவர்கள் மத்தியில் இல்லாமல் ஆக்கினார். அந்த எகிப்தியரே இல்லாமல் போனபோதுதான் இவங்க அப்பதான் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசின் இடத்துல விசுவாசம் வைத்தார்களாம். அது அதுவருக்குள்ள என்ன பண்ணல, எங்க விசுவாசம் இல்லாதெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாமலாம் நடக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், இவர்களோடு தேவன் கூட இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். ஆனால் இவர்களோ விசுவாசிக்க மறந்தார்கள், விசுவாசம் இல்லாதெல்லாம் இருக்கிறார்கள், விசுவாசிக்க தெரியல. அப்ப பாருங்க, இவங்க மத்தியில பின்தொடர்ந்து வந்தவனை ஆண்டவர் அங்க அழிக்கும் போது, மகத்தான கிரிகளை செய்யும் போது, அப்பதான் விசுவாசத்தை வைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேக காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்தா மாதிரி தான் எசப்பனுக்கு இப்படி செஞ்சார், எசப்ப இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அப்பதான் விசுவாசம் உள்ளவராய் காணப்படுறார். வேதம் அழகா சொல்லிட்டு பாருங்க, கண்டு விசுவாசியை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியமான என்று சொல்லு. நாம் காணாமல் விசுவாசிக்கிறவருடைய மாற வேண்டும், நாம் காணாமல் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வதாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நாம் காணாத ஒரு காரியங்களை விசுவாசிக்கிறவன் நடக்க வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று ஒரு மகளை பார்க்கிறோம். அந்த மகள் ஆண்டவரோடு கூட இருந்த மகள் அல்ல, ஆண்டவரோடு கூட பழகின மகள் அல்ல, வேதத்தை கை கொண்ட மகள் அல்ல, தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டு ஆராதிக்கிற மகள் அல்ல. அந்த மகள் பாருங்க, அந்த மகள் யாருன்னு கூட பெயர் போடவில்லை. ஆனா அந்த மகள் வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நீங்கள் மத்திய புஸ்தகம் 9 22 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 22 வசனத்தை பாருங்க, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. இந்த மகளை குறித்து நீங்கள் பார்க்கும் போது, இந்த மகளை குறித்து அங்க சொல்லப்படுது, மகளே நீ திடன்கொள், மகளே நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லியிருக்கான். இவங்க யாரு, ஆண்டோடு கூட அதிக நேரம் பழகாதவர்கள், ஆண்டோடு கூட நெருங்காதவர்கள். இவ்வளவு அநேக வைத்தியர்கிட்ட போயிட்டு பணங்களை வீண்முறையமாய் செலவழித்து சற்றாகிலும் குணமடைய அவங்களால முடியல. எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருங்க, ஆனால் எனக்கு என்ன பண்ண, சுகம் கிடைக்கல, சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ இயேசுன்ற ஒருத்தர் வராரு, இந்த இயேசுவை நான் என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். இந்த இயேசுடைய கிட்ட போகிறதுக்கு கூட்டம், ஏராளமான கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் இடத்துல நான் போக முடியுமா, ஐயோ எங்கே போக முடியாதுங்க அப்படின்னு நினைக்கல. நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தினாயிலும் நான் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரயாசத்தோடு வரும்போது விசுவாசம் உள்ளவளாய், சுகம் பெறுவதற்கு முன்னாடி விசுவாசம் உள்ளவளாய் கடந்து வருகிறார். விசுவாசம் உள்ளவளாய் வந்து அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்தத்துல அவருடைய வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ளவளுக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது, அந்த சுகமான வல்லமை, வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குதா? இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷனே முடிஞ்சபோது சொல்லுவேப்பா, ஆண்டர் தாங்க எனக்கு ஜீவனை கொடுத்தாருங்க, ஆண்டரால் தாங்க நான் உயிர்வேன், எப்போ விசுவாசிக்கிற, எல்லாம் முடிஞ்சிட பிறகு. ஏங்க, அந்த வியாதியோடு இருக்கும் போது நீ அந்த விசுவாசம் வைப்பியா? நீ இந்த வியாதியோடு இருக்கும் போது நீ யார் மேலே வைப்ப, டாக்டர்கிட்ட தான், டாக்டர் மேலே தான் பெரிய கால், டாக்டர் தான் நோக்கி பார்க்குற விஷயம். ஆனால் நீ பலவீனப்பட்ட பிறகு கவனிச்சிங்களா, அந்த பலவீனத்துலேருந்து நீ குணமடைஞ்ச பிறகு ஏசப்பா தாங்க அதை செய்தார், ஏசப்பா தாங்க அப்படின்ட்டு ஏன் அந்த விசுவாசத்தை முன்னாடி நீ வைக்காமல் போன, வச்சுப்பாரு, நீ டாக்டருக்கு பணத்தை வீண் வரையுமா செலவழிக்க வேண்டியது இல்லை, செலவழிக்க போகிறதும் இல்லை. கவனிங்க, இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, அவள் புறப்பட்டு வரும்போதே ஒரு விசுவாசம் உள்ளவளாய் வருகிறாள். அந்த வசனம் அது பாருங்க, வாசிக்கும் போது இயேசு திரும்பி அவளை பார்த்து,
மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இப்ப யாருடைய விசுவாசம்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப உனக்குள்ள ஒரு விசுவாசம் ஒன்று இருக்குது. அந்த விசுவாசத்தை கொண்டு நீ தேவனிடத்துல போக வேண்டும். வீட்டு வந்து நீ புறப்பட்டு ஆலயத்துக்கு போகும்போதே நீ விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து போக வேண்டும். வீட்டிலிருந்து நீ தேவ சமூகத்துக்கு போயிட்டு உட்காரும் போதே விசுவாசம் உள்ளவராய் போக வேண்டும். வீட்டிலிருந்து நீ ஜப அறைக்கு போகும்போது நீ விசுவாசம் உள்ளவராய் போக வேண்டும். அந்த விசுவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணு, உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ விசுவாசம் உள்ள ஆலயத்துக்கு போய் போய் தேவன் உன்னோடு கூட இடைப்படுவார். நீ விசுவாசம் உள்ளவனா இங்க போய் உட்காரு, அங்க உட்கார நேரத்தில் தேவ தரிசனங்களை பார்க்க முடியும். ஆனா நீ ஆலயத்துக்கு என்ன பண்ற, சும்மா ஏனோ தானு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து ஏதோ பாடுறாங்களா ஆன் வாய்ப்பு வந்து பார்த்துட்டு வர, விசுவாசமே இல்லாமல் போயிட்டு நீ என்னத்தை பெற்றுக்கொள்ள போற? 10 வருஷம் சர்ச்சைக்கு போவேன், ஒரு பிரயோஜனம் இருக்காது. 20 வருஷம் சர்ச்சைக்கு போவேன், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஊரெல்லாம் எனக்கு ஜபம் பண்ணுவாங்களாம் கேட்டு என்ன பண்ணுன்னு தான், இது மாதிரி ஜப நேரங்கள் என்ன இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணு தெரியுமா, எனக்காக ஜபம் பண்ணுங்க, எனக்காக ஜபம் பண்ணுங்க, எனக்காக ஜபம் பண்ணுங்க. ஏங்க உனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை? கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறாரு, உன்னை விசுவாசியை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீ இந்த பூமியில் எத்தனையோ மக்கள் வாழுகிறார்கள், ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்து இவங்க என்னை விசுவாசிக்கிற ஜனம்னு சொல்லிட்டு உன்னை பிரித்து வச்சிருக்கிறாரே, என்ன பண்ண தெரியுமா? தேவ சமூகத்தில் வரும்போது விசுவாசம் உள்ளவனாய் போய்ப்பார். நீ விசுவாசம் உள்ளவனாய் நடந்துப்பார், கர்த்தவனை ஆசிரிப்பார், கர்த்தவனை வழிநடத்துவார், கர்த்தவனுக்கு துணையாக இருப்பார். எவனிங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய புஸ்தகத்திலேயே 15:28 வாசிக்கிறோம், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். கவனிங்க, இங்க இருக்கிற மகளை பார்த்தாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா! தன்னுடைய மகளுக்காக வந்து நிற்கிறா ஆண்டவருடைய சமூகத்துக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை இப்படி பலவீனப்பட்டிருக்கிறா, என் பிள்ளை சுகமடைய உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். ஆண்டு சொல்ற, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த மகளை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மகள் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டி போடுவது நல்லதில்லன்னு சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே. ஆனாலும் எஜமான்கள் தின்னும் துணிக்கைகள் கவனிச்சுங்களா, மேஜிலிருந்து கீழே விழும்ல, அவைகளை நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா? உன் பிள்ளைகள் எல்லாம் எஜமான போல, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. அந்த மேஜிய மேலேருந்து விழும் பார்த்தீங்க துணிக்க, அதை என் கொடுங்காண்டவரே, அதில் மிச்சம் மீதி இருக்கிற கொடுங்காண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சமுதம் ஆண்டு ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேல்ல இப்படியாப்பட்ட ஒருத்தவங்கள நான் பார்க்கவே இல்லைன்ட்டார். ஏன்னா அப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு மகளாக இருந்தால், உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்போ உனக்குள்ள சின்ன விசுவாசம் இல்லை, பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா! இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க மகனே மகளே, உனக்குள்ள கர்த்தர் பெரிய விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற என்னாலலாம் அது முடியுமா, உன்னால முடியும்னு சொல்லி ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இந்த கர்த்தர் பெரிய காரியங்கள செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! இயேசு உன் நடுவில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறான். நீ செய்வதற்கு, நீ அதை பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், எப்படி நம்ம ஜீவிக்கிறோம், நம்முடைய ஜீவியம் என்ன? சபைக்கு போகிற நீ ஏன் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை? ஒரு காரியத்தை நீ பார்க்குற நீ ஏன் விசுவாசமாக நடக்க முடியல? நம்பு, விசுவாசம் வேறு, கர்த்தர் நிச்சயம் செய்வார் பாருங்க. என் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார், என் குறைவுகளை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் கடனோடு இருக்கிறேன், இன்றைக்கு நான் கண்ணீரோடு இருக்கேன், இன்றைக்கு நான் பாடுகளோடு இருக்கேன், நாளைக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த இரவு நான் படுக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக, விசுவாசமா ஜெபமெண்ட் படு, வியாதி குணமாகுது பாருங்க. இப்ப நான் கடனோட தான் இருக்கேன், கர்த்தர் எனக்கு பெரிய காத்து செய்யறார், என் கடனை அடைக்க போகிறார், அவர் எனக்கு உதவி செய்வன் ஜெபம் பண்ணி போற, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்கள் ஜபங்களை கேட்க வல்லவராக்கா, நீங்கள் விசுவாசம் பண்ணுங்க, தேவன் உங்களை உதவி செய்வார், ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவையும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்குள்ள மாண்டுவேன், ஒரு விசுவாசத்துண்டியே விதையாய் விதைக்கிற மாண்டுவேன், ஒவ்வொருக்குள்ளும் மாண்டுவேன், இந்த நாளில் ஒரு விசுவாசத்துண்டிய காரியங்களை ஒரு பெருக்கம் உண்டாகட்டும்.
கானானிய ஸ்திரி அன்றே விசுவாசம் பெரிதாய் வைத்தது போல, இவள் ஒவ்வொருவரும் வைத்து அன்றவரே பெருமாடுள்ள ஸ்திரி விசுவாசத்தோடு வந்தது போல, இவள் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவராய் இருந்து ஒவ்வொரு காரியங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். அன்றே ஒவ்வொரு நாளும் அன்றே கர்த்தரின் ஜெபங்களை கேட்கிறோம் என்பதை விசுவாசித்து உடைய சமூகத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே உதவி செய்யும். ஆசீர்வாதியும் பெரிய காஞ்சி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே ஆமென். God bless you.